Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம பேபி சீரிஸோட கண்டினியூஷன் தான். பேபி புக்ஸ் போட்டதோட அந்த சீரிஸ் அப்படியே இருக்கு. நான் இப்போ பாம்பர்ஸ் கேம்பெயின் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுல இருந்து எனக்கு பாப்பாங்கள பத்தி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. சரி, உடனே இந்த சீரிஸ் ஆரம்பிச்சிடலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இந்த பேபி கேர் சீரிஸ் பத்தி நான் சொல்றேன். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, ஏன்னா என் பாப்பா இப்ப கிட்டத்தட்ட 2 வயசு ஆயிட்டா, அவளோட நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், அவகிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிருக்கு, இல்லை நான் இப்படி இப்படி தான் அவளுக்கு இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயம் கூட நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் வந்து டயப்பர் பற்றி ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா உண்மையே இந்த கேம்பெயினில் ஃபஸ்ட்டு டயப்பர் பற்றி தான் பேசினாங்க. நிறைய பேர் டயப்பர் வந்து குழந்தைங்களுக்கு நல்லதில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையாக அது நல்லதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அதை பற்றின டிபேட் வந்து கண்டிப்பாக போயிட்டே தான் இருக்கும். சில பேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ இந்த காலத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 80% ஆஃபர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டயப்பர் யூஸ் பண்ணுவோம். நானும் என் பாப்பாவுக்கு டயப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த 2 வருஷம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவகிட்ட டயப்பர் வச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னைக்கு பொறுத்த வரைக்கும் எப்போ டயப்பர் வந்து நல்லதில்லை அப்படின்னு ஆகும்னு கேட்டிங்கன்னா, சில பேர் டயப்பர் போட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க குழந்தைங்களை. மாற்றுறதுக்கு 1 நாளைக்கு 2 டயப்பர் தான் எனக்கு தெரிஞ்சு மாற்றுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம குழந்தைங்களை விடக்கூடாது. ஒன்றும் இல்லை, குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு 1 முறை மாற்றணும். இல்லைன்னா நமக்கு குழந்தை வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி யூரின் போவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தூரம் அதை வெட் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மாற்றிட்டே இருக்கணும். ஸோ நம்மளோட பார்வை குழந்தைங்க கிட்ட எப்போவுமே இருக்கணும். அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ரேஷஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒருவேளை நம்ம க்ளீனாக வச்சுக்கல அப்படிலாம் தான் இருக்கும் ரீசன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் டயப்பர் மாற்றும்போது குழந்தைங்களுக்கு நல்லா கழுவி விட்டுட்டு அந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு ட்ரை ஆக்கினதுக்கப்புறமா டயப்பர் போடுங்க. கண்டிப்பாக ரேஷஸ் வராது. ஏன் பாப்பாவுக்கு நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். இஃப் இன் கேஸ் ரேஷஸ் வந்துச்சுன்னா அந்த க்ரீம் இந்த க்ரீம்லாம் தடவாமல் நல்ல தேங்காய் எண்ணெய் தடவுங்க. கண்டிப்பாக அந்த ரேஷஸ்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எப்பவுமே நம்ம டயப்பர் வாங்குவோம், கண்டிப்பாக அந்த லேபிளில் இருக்க எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்குவோம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எத்தனை பேர் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், கண்டிப்பாக நானும் டெஸ்ட் பண்ணதில்லைங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி. எத்தனை பேர் அந்த டயப்பர் மேலே இருக்கிறத வந்து கிளைம் பண்ணுறது வந்து உண்மையாக ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த டயப்பர் வாங்குறதா இருந்தாலும் அந்த கவரில் என்ன போட்டிருக்கோ அதை அட்லீஸ்ட் 1 முறை வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டயப்பர் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க போட்டிருக்க எல்லா விஷயமும் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த டயப்பரை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அதுலேருந்து நீங்கள் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அது என்னென்ன டெஸ்ட்டு, இதில் என்னெல்லாம் எனக்கு காமிச்சாங்க, என்னெல்லாம் போட்டிருக்கு, எப்படி அதை டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவோட டயப்பரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நமக்கு இது ஐ ஓப்பனர். ஏன்னா எத்தனை பேர் அவங்க கிளைம் பண்ணுறது உண்மையாக ப்ராமிஸாக அது கரெக்டாக இருக்கும் தெரியாது. ஸோ நம்ம வந்து இனிமேல் ப்ராக்டிக்கலாக அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் ஒவ்வொரு பிராண்டுமே வந்து அதை கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணதை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நான் என் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற டயப்பர் இது தான், பாம்பர்ஸ். எப்படி டயப்பர் செலக்ட் பண்ணோன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு வெயிட் போட்டிருப்பாங்க. நம்ம பாப்பா என்ன வெயிட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணோம். இப்போ என் பாப்பா வந்து 9 to 14 kg தான், அப்போ அவளுக்கு லார்ஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன வெயிட் போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டயப்பர் எப்போ ஸ்டாப் பண்ணணும், எப்படியெல்லாம் என் பாப்பாவை வந்து நான் டயப்பர் ஸ்டாப் பண்ணேன், அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நமக்கே தோணும் டயப்பர் ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போது இதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கிளைம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் சாஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காட்டன்லேருந்து தான் இதை செய்கிறாங்க, ஸோ சாஃப்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏர் ஃப்ளோ இருக்கும் பாப்பாவோட ஸ்கின்னுக்கு, இது வந்து பிரீத்தபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தூக்கி போடலாம், டிஸ்போசபிள் டேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்னா அந்த இண்டிகேட்டர் வந்து ப்ளூ கலரில் மாறும் ஈரம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நான் என் பாப்பா கிட்டேயே நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளூ கலரில் மாறும் ஈரமானதும். இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சுற்றியும் அந்த சாஃப்ட் பெல்ட் வந்து சொல்லியிருக்காங்க பாப்பா. அதான் இது வந்து பேண்ட் ஸ்டைல் டயப்பர்ஸ்.
ஸோ ஃபுல்லாகவே சாஃப்டாக இருக்கும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது நான் ஃபீல் பண்ணும்போதே எனக்கு தெரியுது. ஸோ எந்த ஒரு டயப்பருமே நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்ட், அவங்க போட்டிருந்தாங்கன்னா அது சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா பழங்காலத்தில் நமக்கெல்லாம் துணி வைக்கும்போது காட்டன் துணி, சாஃப்டாக இருக்கிற துணியை தான் வைப்பாங்க, நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக. அதே ஃபீல் உங்கள் டயப்பரில் இருக்கான்னு பாருங்கள், இது கண்டிப்பாக சாஃப்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஓகே. அடுத்து வந்து ப்ரீதபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். உண்மையாகவே அது ப்ரீத்தபிளாக, அதுக்கு வந்து காத்தோட்டமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு டயப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றி பாருங்கள். நான் இங்கே வந்து ஒரு அரை கப்புக்கு மேலேயே கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு கண்ணாடி பொருளையோ மேலே நல்லா அமுக்கி பிடிங்க. பிடிக்கும்போது வெளியில் வந்து அது மூச்சு விடுது, ப்ரீத்தபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து அந்த வேப்பரால் சூழ்ந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீத்தபிள் தான், கண்ணாடி கிளாஸ் வந்து நல்லா அந்த வேப்பரால் சூழ்ந்து நல்லா அந்த தண்ணி தெரியுது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி இப்படி வந்துச்சுனா மட்டும்தான் அது ப்ரீத்தபிள். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டயப்பர் ஈரமானதும் இங்கே இருக்கிற மஞ்சள் கலர் கோடு வந்து ப்ளூ கலராக மாறும். அப்போ நம்ம வந்து டயப்பர் ஈரமாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கப் கிட்ட தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆனால் நல்லா தண்ணி உறிஞ்சிது இந்த டயப்பர் வந்து. இது வந்து என்ன சொல்கிறது, பாப்பா வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 times யூரின் போனாலுமே வந்து அவ்வளோ வெயிட் ஆக மாட்டேங்குது. இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லானதுக்கப்புறமா அந்த எல்லோ கலர் லைன் வந்து ப்ளூ ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ளூ கலர் ஆனதுமே நீங்கள் டயப்பர் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுற சஜஷன், இந்த டயப்பர் பற்றி நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாப்பாவோட ஹிப்பில் போடுற செக்ஷன் வந்து சாஃப்டாக நல்ல ஸ்ட்ரெச்சியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் பாப்பாங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து ஈஸியாக நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம், நல்லா சுற்றிட்டு நம்ம யூஸ்வலாக பேட்லலாம் வரும்ல அது மாதிரி ஒரு ஆப்ஷன். இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து டிஸ்போசபிள் வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களாங்க, ஒரு டயப்பரில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு. நம்மள யாருமே கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் ஒரு அம்மாவாக கண்டிப்பாக வெளியில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னு கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா நானும் அப்படி பார்த்து வாங்கியிருக்கேன். ஆனால் வீட்டுக்கு வந்து மெனக்கிட்ட அதை டெஸ்ட் பண்ணணும்லாம் நம்ம நினச்சதில்லை, ஏன்னா பிளைண்டாக அந்த பிராண்டை நம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா கிளைமும் ப்ராக்டிக்கலி நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். இது மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக டயப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பேபி சீரீஸ் கண்டிப்பாக தொடரும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட் ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.